பாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை. வாரியம் 99 ஆண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு எடுக்கிறாங்க கவலை. 4000 தொழிலாளர்கள் போராடி 17 பேர் உயிர் தியாகம் செய்து கிட்டத்தட்ட 700 பேர் திருச்சி சிறையில் அடைபட்டு வெறும் 53 ரூபாய் ஊதிய உயரத்திற்காக அங்கு போராட்ட வரலாற்று கொண்ட அந்த மாஞ்சோலை தொழிலாளர்களை எக்காரணத்தை கொண்டும் அப்புறப்பட்டு நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அளித்து அவர்களை வெளியேற்றிய பிறகு நீதிமன்றம் இப்போது தடை விதித்து அவர்களை அங்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறது. தனியார் தொழிற்சாலைக்கு 99 ஆண்டு கொடுத்த ஒப்பந்தம் போய் இன்னைக்கு தமிழ்நாடு தோட்ட தொழிலகத்திற்கு தம்முடைய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது அந்த தொழிலாளர் வர்க்கத்தையும் 4000 குடும்பங்களையும் பாதுகாப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு சிறைத்துறை என்கிற காரணத்தாலே தென் மாவட்டங்களில் சாதிய கலவரங்கள் ஏற்படுகின்ற போது கைது செய்யப்படுகின்றவர்கள் சிறையில் இருக்கின்ற போது கடந்த கால அதிமுக ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எல்லா ஆட்சி தலைவர்கள் தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரம் கிடையாது. ஏதாவது ஒரு கலவரம் தனிப்பட்ட முறையில் நடந்ததுன்னா அது அவர் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு அதை பெருசுப்படுத்துவாங்களே தவிர எங்கேயும் ஜாதி கலவரங்கிறது கிடையாது. நன்றி சொல்லி அமர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள். 6 மானிய கோரிக்கைக்கு பதில் சொல்லும் ஒவ்வொன்றுக்கும் 20 நிமிஷம்னாலும் 1 மணி 1.5 மணி நேரம் அவங்களுக்கு தேவைப்படுது. நன்றி சொல்லி பலத்தமான தமிழ் சமூகங்களுக்குள்ளே மோதல்கள் வராத வண்ணம் சிறையில் அவர்கள் அடைக்கின்ற போது மிகவும் கவனம் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு உடலை வைத்துக் கொண்டு பல மாதங்களாக வாங்க மறுத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் நானும் நேரடியாக சென்று முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பேசி அதை வாங்க செய்தோம். அவை முன்னவர் அவை முன்னவர் கெயில பற்றியும் பேசியிருக்கிறே நல்லது வாயில வரக்கூடாது. ஓ சரி நன்றி நன்றி. அவை முன்னவர் சொன்னா அப்படியே உட்காரு உட்காருங்க மகன் உட்காரு உட்காருங்க மகன் முடிஞ்சு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்திற்கு எடுத்துச் சென்று இதற்கெல்லாம் உரிய தீர்வை காண வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய அவை முன்னவர் மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய அரசு கொறடா உள்ளிட்ட மூத்த அமைச்சர் பெருமக்கள் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.